திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதி ஆனந்த விகடன் தீபாவளி மலர் ஆண்டு 2003 வெளிவந்த சிறுகதையின் தலைப்பு காடு. இதனை வாசிக்க துவங்குவோம். வாசிப்பது சுகுமார். சிறுகதையின் தலைப்பு காடு. சேலம் பேருந்து நிலையத்தில் ஏற்காடு தட பேருந்துகள் நிற்கும் பாந்துகளில் ஒரு வண்டியும் இல்லை. மற்ற நேரங்களில் எப்போதும் ஒரு வண்டி, சிலர் மட்டும் ஏறி அமர்ந்து காத்திருக்க கிடக்கும். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பது காரணமாக இருக்கலாம். அந்த ஆண்டின் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பான இறுதி நாட்கள் என்பதால் இருக்கலாம். காலை 9:30 மணிக்கே வெயில் கத்தியால் கீறி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வண்டி சாக்கு கட்டியால் பெயர் பலகையில் ஏற்காடு என எழுதியது வந்து சரக்கென திரும்பி நின்றது. ஏற்கனவே வண்டியினுள் முக்கால்வாசி பயணிகள் இருந்தனர். நம் மக்களில் பலருக்கும் பஸ் பிடிப்பதில் தந்திரமும் முன் யோசனையும் இருக்கிறது. சிலர் இறங்க முயற்சிக்க வெகு சனம் ஏற முயன்றது. இரு திறப்புகளிலும் ஆணும் பெண்ணுமாய் இரு சனக்கூட்டம். அவன் எப்போதும் முண்டியடித்து ஏறுபவன் அல்ல. வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் எந்த கட்டத்திலும் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நிதானமாய் நடந்து கொண்டிருப்பவன். இலக்கிய முகாம்களில் கூட சாப்பிடப் போகும்போது கிண்ணங்கள் காலியாகி இருக்கும். அதை நிதானம் எனலாம், கூச்சம் எனலாம், பயம் எனலாம், கோழைத்தனம் எனலாம். நின்று கொண்டே கூட பயணம் போகும் தூரம்தான். கூடிப்போனால் 1 மணி நேரம், 30 சொச்ச கிலோமீட்டர்கள். நின்று கொண்டு நெடுந்தொலைவு பயணம் செய்வது அவனுக்கு புதியதும் அல்ல. 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோயிலில் கன்னியாகுமரி மாவட்ட எழுத்தாளர்களுக்கு பாராட்டு கூட்டம் ஒன்றிருந்தது. அவனும் அழைக்கப்பட்டிருந்தான். மாட்டுப்பொங்கல் அன்று விழா. 100 ரூபாய்க்கு ஒரு பண்ணை விடுதியில் மூத்திரம் நாறும் அறை போட்டிருந்தார்கள். அடுத்த நாள் அலுவலகம் இருந்ததால் அன்று இரவே 9 மணி சொகுசு பேருந்தில் ஒரு இருக்கை பிளாக் செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு கூட்டம் மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அரை மணி நேரம் தாமதம் என்பது நமது கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் அசாதாரணமானது அல்ல. 4:30க்கு ஆரம்பித்து 8:30க்கு முடிந்தால் கூட பேருந்தை பிடித்து விடலாம் என மெச்சு போட்டிருந்தான். விழாவை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருவர் தலைமை தாங்கி நடத்துவதாக இருந்தது. அவர் 4:30 மணிக்குத்தான் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டதாக சொன்னார்கள். அங்கே விழா மண்டபத்தில் 1960களில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும் கூட்டம் 9 மணி வரைக்கும் தொடங்காமல் இருக்கும் போது அழைக்கின்றார் 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 அண்ணா என பாடும் நாகூர், ஹனீஃபா போன்று பாடுவோரும் இல்லை. பாராட்டு பெறுவோர் கூட்டத்தில் ஹெப்சிபா ஜேசுதாசன், சுந்தர ராமசாமி, பொன்னீலன், ஐசக் அருமைராசன், நீலபத்மநாபன், ஜெயமோகன் ஆகியோர் இருந்தனர். தல இலக்கியவாதிகளில் பலரும் இருந்தனர். உரையாடல்களில் நேரம் கடந்து கொண்டிருந்தது. துணைவேந்தர் வந்துவிட்டார் எனவும் குளிர்பதன விடுதி அறையில் சற்று ஓய்வெடுத்து கொண்டு பயணக் களைப்பு நீங்கி புறப்படுவார் என்றும் சொன்னார்கள். மறுபடியும் முகச்சவரம் செய்து குளித்து சஃபாரி உடைகள் பொருத்தி ஒப்பனைகள் நிறைவு செய்து புறப்பட்டு வர 7:30 மணி ஆகிவிட்டது. பாராட்டு விழாவில் ஒரு பொன்னாடை போர்த்துவார்கள். ஏதேனும் சில எந்த காலத்திலும் படிக்க முனையாத புத்தகங்கள் பரிசளிப்பார்கள். இதற்கு போய் இந்த காத்திருப்பு தேவையா எனப்பட்டது என்றாலும் அவையில் நிறைய பேர் இலக்கிய குடும்பம், கல்யாண வீட்டு கலை இருந்தது. சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது.
மேடையில் 8-10 தமிழின் நவீன படைப்பாளிகள் சிவனே என உட்கார்ந்திருந்தனர். வயது முதிர்ச்சி அடிப்படையில் படைப்பாளியின் சிறப்புகள் பற்றி பேராசிரியர் ஒருவர் சொற்பொழிவு, கட்டுரை வாசிப்பு, வாழ்த்து மடல் எனும் பாங்கில் போய்கொண்டிருந்தது. துணைவேந்தர் இரண்டு மாமாங்கங்கள் லத்தீன் அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ் பயிற்றுவித்துக் கொண்டிருந்ததால் மேடையில் அமர்ந்திருந்த எந்த படைப்பாளியின் எந்த படைப்பையும் வாசித்ததில்லை. ஒவ்வொரு பாராட்டுரை முடிந்த பின்பும் படைப்பாளியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து இஸ்லாமிய பாணியில் தோல் தழுவி பித்தளை கும்பா போன்ற சாதனம் ஒன்றும் கொடுத்தார். ஈயம் பூசி வைத்தால் பழையது குடிக்க வாகாக இருக்கும். பின்பு படைப்பாளியின் ஏற்புரை வயது அடிப்படையில் ஹெப்சிபா முடிந்து சூரா நடந்து கொண்டிருந்தது. நல்ல வேளையாக நகுலன், ஆ மாதவன், பா விசாலம், மா அரங்கநாதன் ஆகியோர் வரவில்லை. இல்லை என்றால் பாராட்டு விழா முடிய அதிகாலை 3 மணி ஆகிவிடக்கூடும். பொன்னீலன் பாராட்டு பெற்று வந்தார். பித்தளை கும்பாவை திரும்ப திரும்ப பார்த்தார். கும்பாவின் நடுவில் துளை போட்டு ஐயன் திருவள்ளுவரின் சிலையின் பிளாஸ்டிக் மாடலை நிறுத்தி போல்ட் போட்டு முறுக்கியிருந்தனர். துக்கம் பொங்க சொன்னார், கும்பாக்கு நடுவிலே ஓட்டை போட்டுட்டானுவோ, வத்தல் முளவோ ஈருள்ளியோ தான் போட்டு வைக்கலாம். அவனுக்கு சிரிப்பாணி வந்தது. சிரித்து பயனில்லை. எப்படியும் 9 மணி பேருந்து போய்விடும். பாராட்டுக்களை தூத்து வாரி சாக்கில் போட்டு கட்டி தோளில் சுமந்து விடுதி அறையை காலி செய்து பெட்டியை எடுத்து மீள்வதற்குள் கூட்டம் முடிய 9:45 ஆகிவிட்டது. சொல்லிக்கொண்டு புறப்பட நேரமில்லை. இரவு சாப்பாட்டுக்கு நேரமில்லை. அவசர அடியாக ஒரு செந்துழுவன் பழம் தின்றதோடு சரி. பெட்டி, பிளாஸ்டிக் பையில் தொங்கிய பொன்னாடை, சந்தன மாலை, பித்தளை கும்பா, பாராட்டுரை சேகரம், சகிதம் பேருந்து நிலையம் வந்தபோது 10:45 மணிக்கு ஒரு பேருந்து கூட இல்லை. 1000 சனம் அலை வாய்ந்தது. விடுமுறை முடிந்து வேலைக்கு கல்லூரிக்கு திரும்புபவர்கள், திருநெல்வேலி மதுரை வண்டிகள் கூட இல்லை. பித்தளை கும்பா வகையறாக்களையாவது விழாவுக்கு வந்த தம்பி கையில் தந்திருக்கலாம். அளவலாதித்தனம். வேகமாக கன்னியாகுமரியில் அல்லது மார்த்தாண்டத்தில் இருந்து புறப்பட்ட திருவள்ளுவர் வந்து சரக்கென திரும்பி நின்றது. ஸ்டாண்டிங் தான், சென்னை டிக்கெட் மட்டும் ஏறுங்க என்றார் நடத்துனர். மதுரைக்கு பிறகு சென்னையும் கோவையும் சம்பந்தமில்லாத பாதைகள். வருவது வரட்டும் என்று சத்தம் மூச்சு காட்டாமல் உள்ளே நுழைந்து நடு வண்டியில் போய் நின்றான். சற்று நேரம் இறைந்த பிறகு மதுரைக்கு பயணச்சீட்டு தந்தார். மதுரை வரை நின்று தூங்கி விழுந்தவாறு நள்ளிரவு பயணம். அது ஒரு காலம். ஆனால் ஏற்காடு வரை பட்டப்பகலில் 1 மணி நேரம் நின்று பயணம் செய்ய இயலாதா? கையில் பெட்டி பை எதுவும் இல்லை. கையில் கீர்த்திலால் காளிதாஸ் நகைக்கடை துணிப்பையில் வீட்டில் செய்த எண்ணெய் பலகார பொதி மட்டும். எதற்கும் அடுத்த வண்டி போகட்டும் என்று நின்றான். திரும்பி போகும் உத்தேசமில்லை. காலை 5:45 கோவையில் இருந்து புறப்படும் குர்லா எக்ஸ்பிரஸ் பிடித்தது. பேண்ட்ரிகார் வழங்கிய 3 இட்லி 1 வடை வயிற்றில் கிடந்து மிதந்து கொண்டிருந்தது. ஒரு தேநீர் குடித்தால் கொள்ளலாம், இனி ஏற்காடு போய் பார்த்து கொள்ளலாம். அடுத்த பேருந்தில் இடம் இருப்பது போல் தெரிந்தது. உள்ளே ஏறி பார்த்தபோது காலியான இருக்கைகள் மீது கூடைகள், துண்டுகள், கைக்குட்டைகள், பைகள், கைப்பிள்ளைகள். அந்த நொடியில் பிரசவமாவது போல அகலப்பிளந்த தொடைகள். ஒருவர் 3 இருக்கைகளிலும் அனந்த சயனமாக பரவி கிடந்தார். 2 இருக்கைகளில் ஆள் இல்லாதது போல் இருந்தது. நெருங்கி கேட்டதும் இல்லை, ஆள் வருது என்றனர். மீதி வாழ்க்கையை பேருந்து இருக்கையிலேயே செலவழிக்கப் போவது போல்
பெண்டுகள் இட வசதிக்காக வழக்கிட்டு கொண்டிருந்தனர். நல்ல வேளையாக உடனே நகர ஆரம்பித்தது பேருந்து. 10:30 ஏற்காடு எத்தி விடுவதாக அண்ணனிடம் சொல்லியிருந்தான். அவன் அங்கு வேலையாக இருந்தான். அவசரமாக சில செலவுகள் இருந்தன. நேரில் வந்து வாங்கிக் கொள்ள சொல்லியிருந்தான். சாப்பிட்டு வெயில் தாழ்ந்து மடங்கினால் முன்னிரவில் வீடு போய் சேர்ந்து விட இயலும். அவசர பயணம், ஏற்காட்டின் குளிர்காற்று கொள்ளும் மனநிலை இல்லை. நகரத்து சாலைகளில் பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. சேலத்து புழுக்கத்தை மாற்றிக்கொண்டிருந்தது காற்று. அவரவர் கதையாடல்களில் ஆழ்ந்திருந்தனர். இருக்கை வாய்த்தவர் முகத்தில் இருந்த பெருமிதமும் நின்று கொண்டு வந்தவர் முகத்தில் இருந்த கடுப்பும் மாய யதார்த்தம் பொருந்த இலக்கை யோசித்தவாறு இருந்தனர். மலை எந்த உற்சாகமும் காட்டாமல் சோம்பிக் கிடந்தது. எத்தனை வண்டி மரம் தினமும் கீழே இறங்கிக் கொண்டிருக்குமோ. அன்று மலை மேல் அமைச்சர் பங்கு பெறும் மலர் காட்சி அல்லது காய்கனி காட்சி அல்லது வனவிழா இருக்கிறது என்றனர். நெருக்கடி நிறைந்த வாகன போக்குவரத்து, இருசக்கர வாகனங்களில் இணையாக இந்தியாவில் உற்பத்தியாகும் அனைத்து கார்களும் வேன்களும் ஜீப்புகளும், மலைப்பாதையின் காப்பு சுவர்களில் வானரங்களும் மந்திகளும் குட்டிகளுமாய் கொந்தியிருந்தன பயணிகள் எரியும் வாழைப்பழங்கள், பன் ரொட்டிகள், பிஸ்கெட்டுகளுக்காக கையேந்தி. 3 ஆண்டுகளாக சரியாக மழை இல்லை. காடு வறண்டு கிடந்தது. ஓடைகள் காய்ந்து விட்டன. எதை தின்று ஜீவிக்கும் இவை என யோசிக்க வருத்தமாக இருந்தது. சுதந்திரமானதோர் உயிரினம் மனிதனிடம் கையேந்தி கிடந்தது. எல்லோரும் உல்லாசமான நிலையில் இருந்தனர். முதல் கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் சிரமம் தெரிந்தது. பெரிய மலையேற தோதில்லாத வண்டி. ஓட்டுநருக்கும் மலையேறிய பழக்கம் இருந்ததாக புலப்படவில்லை. முன்னகர்ந்து பின்னகர்ந்து மறுபடியும் முன்னகர்ந்து ஒதுங்கி இறங்கும் வாகனத்துக்கு வழியும் விட்டு மறுபடியும் முன்னகர்ந்து இடையில் அவசரப்படும் இரு சக்கரதாரிகளுக்கு மனமுவந்து வழிவிட்டு மறுபடியும் 2வது கொண்டை ஊசி வளைவு. இப்படியே கழக முன்னணி பேச்சாளர்கள் பாணியில் வீராணத்திலிருந்து சென்னைக்கு ஒவ்வொரு நீரேற்று நிலையத்திலும் பம்ப் செய்வதை விவரிக்கும் விதத்தில் கொண்டை ஊசி வளைவுகளில் வண்டி சமாளிக்கும் வேலையை சொல்லிக்கொண்டு போகலாம். அல்லது தேசிய கட்சியின் இலக்கிய செல்வர்கள் மனிதனை கிணற்று படிக்கட்டுகளில் அபாயகரமாக நிறுத்தி வைத்து கொண்டு மேலே புலி கீழே பாம்பு எனப்படும் அவஸ்தையை சொல்வது போலவும் சொல்லிக் கொண்டு போகலாம். நேரம் கொள்வதோ பக்கம் களைவதோ நமது உத்தேசமில்லை. 6வது கொண்டை ஊசி வளைவை பேசி தீர்க்க முனைந்த பேருந்து என்ன பெத்த அம்மா என்று புலம்பி மருக ஆரம்பித்தது. மலையேற தெரிந்த ஓட்டுநர்களும் மலையேறும் திறனுள்ள பேருந்துகளும் முந்தி முந்தி போக ஆரம்பித்தன. பேருந்தினில் முனகல் ஒலி பெருகலாயிற்று. 8வது கொண்டை ஊசி வளைவு அடையும் போது புறப்பட்டு 1.5 மணி நேரம் ஆகியிருந்தது. இன்னும் கரை கண்ணுக்கு தெரியவில்லை. நீர்ப்பறவைகளின் சிறகடிப்பும் இல்லை. பயணிகளுக்கும் நடத்துனருக்கும் காரசாரமான வெற்று வாதங்கள் ஆரம்பமாயின. குரல்கள். 1, மலை ஏறாத லொடக்கு பஸ்ஸை எதுக்கையா எடுத்துக்கிட்டு வந்து கழுத்த அறுக்கிறீங்க? 2, டிரைவர் முன்னே பின்னே மலை பார்த்திருக்காரா? 3, சபரிமலை ஏறி இருக்காரு. 4, பிள்ளை குட்டியலோட நாங்க எப்ப போய் சேரதுக்கு? 5, இதுக்கு நடந்தே போயிடலாம் போல. 6, பேசாம அடுத்த பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம். 7, நீங்க தானே கிடைச்சு போச்சுன்னு 6 பேருக்கு சீட்டில படுத்து கிடந்து இடம் பிடிச்சிங்க, உங்க புத்திக்கு வேணும். 8, இதுல இவங்களுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் டிக்கெட் வேற. 9,
எல்லாம் தனியார் கிட்ட விடணும்பா, அப்பத்தான் நாய்களுக்கு புத்தி வரும். இடையில் ஒரு வளைவில் பயணச்சீட்டு பரிசோதகர்களும் அதிகாரி ஒருவரும் ஏறினார்கள். தலை எண்ணினார்கள். பயணச்சீட்டுகளின் எண்களை சரிபார்த்தனர். 2 அரை டிக்கெட்டுகள் கொடுக்கப்படவில்லை. நடத்துனரை தீவிரவாதியை பிடித்துவிட்ட பாணியில் பாய்ந்து பாய்ந்து திட்டினார்கள். ஓட்டுநரை நோக்கி அதிகாரி கேட்டார், ஏயா எப்ப கொண்டு சேர்க்க போற? என்ன செய்ய சொல்றீங்க சார்? ஆத்தூர்லேருந்து வந்துகிட்டு இருந்தேன், மோளை போக சம்மதிக்கல. நீங்க சொன்னா தட்ட முடியுமா? எடுத்துக்கிட்டு வர்றேன். வண்டிக்கு யோகியதை நாங்க சொல்லித்தான் தெரியணுமா? எந்த அவசரமும் இல்லாமல் பேருந்து நிதானமாக முன்வைத்த அடியை பின்வைக்காமல் ஓடிக்கொண்டு அல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. அண்ணனிடம் 10:30 மணிக்கு ஏற்காடு பேருந்து நிலையத்தில் நிற்கச் சொல்லியிருந்தார். அவனுக்கு அன்று அலுவலகம் விடுமுறை. அறைக்கும் வழி தெரியாது. அப்போதே 11:30 ஆகியிருந்தது. அவனிடம் செல்போன் இல்லை, அண்ணனிடமும் இல்லை. இருந்தாலாவது காலையில் என்ன சாப்பிட்ட? இட்லியா, தோசையா, சாம்பாரா, சட்னியா போன்ற தீவிரமான விஷயங்களை பேசலாம். அடுத்த ஏற்றத்தில் பேருந்தின் முன்பகுதியில் இருந்து புகையும் நீராவியுமாய் கருப்பான ஆவியொன்று சுருண்டு சுருண்டு எழுந்தது. பேருந்து என்று அமர ஆரம்பித்தது. நகர மறுத்தது. எல்லோரும் கிராஷ்லேண்ட் ஆகும் விமானத்திலிருந்து இறங்கும் அவசரத்துடன் வெளியே பாய்ந்தனர். புகை தணிய ஆரம்பித்தது. முந்திப்போன பேருந்துகளின் உள்ளே இருந்து ஊளை சத்தங்கள் கேட்டன. என்ன எளவுன்னு பாரியா என்றார் அதிகாரி. ரேடியேட்டர் மூடியை தூக்கியவுடன் நீராவி ஊற்றொன்று உயர்ந்து படர்ந்தது, கரியும் நெடி. என்னையா? ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல சார். கீழேயே பார்க்கறதுக்கு என்ன? எங்கே பார்க்க விட்டானுங்க? குரல் 1. டீசலாவது இருக்கா? ஓட்டுநர், ஃபுல் டேங்க் ஆத்தூர்ல போட்டேன். அதிகாரி, இப்ப என்ன செய்ய போற? ஓட்டுநர், இங்கே எங்க சார் தண்ணி கிடைக்கும்? குரல் 2. சார், ஆம்பளைங்க எல்லாம் ஒண்ணுக்கு போகலாம். குரல் 3. பஸ்ஸிலே லேடிஸும் இருக்காங்கப்பா. அதிகாரி, ஏன்பா எலக்காரமா இருக்கா? குரல் 4. மேலே ஏறுகிற பஸ்ஸை நிறுத்தி ஏற்றி விடுங்க சார். குரல் 5. நடந்து போனா ராத்திரி ஆகிடும் சார். குரல் 6. எல்லோருக்கும் மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்யுங்க சார். ஏர்கிராஃப்ட் ஆனா தருவாங்க. ஏறும் பேருந்துகளில் எல்லாம் காற்று இடைப்புகா வண்ணம் மனித மந்தைகள் இருந்தன. நிறுத்தி எவரையும் ஏற்றிக்கொள்ளவில்லை. எத்தனாவது மைலில் தண்ணீர் கிடைக்கும் என்ற தகவலும் இல்லை. ஓட்டுநரும் நடத்துனரும் பிட்சின் மத்தியிலான மாநாடு நடத்தினார்கள். சற்று தள்ளி பயணச்சீட்டு பரிசோதகர்களும் அதிகாரிகளும் கூடி பேசினார்கள். யாருக்கும் எந்த மார்க்கமும் தெரியவில்லை. காப்புச்சுவரின் ஓரம் நின்று கீழே எட்டி பார்த்தான். பிளாஸ்டிக் பை மயமாக கிடந்தன. ஊன்றி நோக்கினால் உடைந்த பீர் பாட்டில்கள், காலி குவார்ட்டர் பாட்டில்கள் காண கிடைக்கும். சிறு தூரல்கள் விழுந்து துளிர்ப்பு மரச்செடிகளில் தெரிந்தது. புற்கள் பசிய ஆரம்பித்திருந்தன. கூட்டம் அமைதி இழக்க ஆரம்பித்தது. குரல்கள் 1. சார், 1, காலியா கீழே இறங்குற வண்டியை திருப்பி விடுங்க, அல்லது ஏறுகிற வண்டியில 10-10 பேரா ஏத்தி அனுப்புங்க. சும்மா நின்னா எப்படி? 2. செய்ய மாட்டாம்பா. அவனுங்க வேலை டிக்கெட் செக் பண்றது மட்டும்தான். அரை டிக்கெட் வாங்கலன்னா ஆட்டிக்கிட்டு வருவானுங்க. 3. இங்கே எங்கப்பா இறங்குற பஸ்ஸை திருப்ப முடியும்? 4. அப்ப எல்லோரும் ஆளுக்கு ஒரு கை கொடுங்கப்பா, பஸ்ஸை மலையிலேருந்து உருட்டிடலாம்.
கீழே சேலத்துல பொறுக்கிக்கிடுவானுங்க. 5. என்ன பேச்சப்பா இது? எவன் அப்பமீட்டு சொத்து? பப்ளிக் பணம்பா, முட்டாள்தனமா பேசப்படாது. 6. அப்ப ஒரு காரியம் செய்வோம், எல்லோரும் அப்படியே ரோட்டுக்கு குறுக்கே உட்காரலாம், மந்திரி வரட்டும் இல்லைன்னா கலெக்டர் வரட்டும். 7. அதான்ப்பா சரி, எல்லோரும் அப்படியே உட்காரு, வெயில் தான் பரவாயில்ல, பொம்பளையோ பிள்ளையோ எல்லோரும் அப்படியே உட்காருங்கோ, பயப்படாண்டான் கலெக்டர் வரட்டும். ஓரமாய் வழி வாங்கி இறங்கி வந்த பேருந்தை கைகாட்டி பரிசோதகர்களும் அதிகாரியும் ஓடிப்போய் ஏறிக்கொண்டனர். அடுத்த திருப்பத்தில் ஓடி மறைந்தது வண்டி. ஓடிட்டானுங்கோ பயலுகோ? கலைந்து வெகுண்டு நின்ற பயணிகளிடம் ஓட்டுநரும் நடத்துனரும் நிதானமாய் நடந்து வந்தனர். இறைஞ்சும் பாவனையில் ஓட்டுநர் சொன்னார், எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், அவங்க அவங்க தண்ணி பாட்டிலை தாங்க, எல்லாம் சேர்த்து ஊத்தி பார்ப்போம். அவரவர் தண்ணீர் பாட்டில்கள், சிறிய கேன்கள், பள்ளி சிறுவர்கள் உபயோகிக்கும் விதவிதமான வாட்டர் பாட்டில்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் சுத்திகரிக்கப்பட்ட இந்திய தண்ணீர், 1 லிட்டர் பாலின் விலைக்கு விற்கப்படும் தண்ணீர். பேருந்து தாகித்து நின்ற அரக்கன் போல மலக் மலக்கென தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. 2 வாளி தண்ணீராவது குடித்திருக்கும். ஓட்டுநர் மறுபடியும் இருக்கையில் ஏறி அமர்ந்து கரங்கூப்பி தொழுது இயந்திரத்தை முடிக்கினார். இயந்திரம் உயிர் பெற்று உயர்ந்தது. அவசரமாய் எல்லோரும் பழைய இருக்கைகளில் தப்பாமல் தவறாமல் பொருத்தி கொண்டனர். நின்றவர் அனைவரும் நின்று கொண்டனர். மலையற்று காய்ந்தும் வறண்டும் மெலிந்து கிடந்த காடு தனக்குள் மெதுவாய் கைத்து சிரித்தது. இத்துடன் காடு சிறுகதை முற்று பெற்றது.